வணக்கம். கேரளாவை சார்ந்த இளம்பெண் ஸ்ரீதன்யா அப்படிங்கிற ஒரு இளம்பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 414 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போ தேர்வுல பாஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒருத்தங்களா ஸ்ரீதன்யா அப்படிங்கிறவங்க பாஸ் ஆகி வந்திருக்காங்க. இவங்க பாஸ் ஆனது மட்டும் முக்கியமா கொண்டாடுறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிறவங்க இவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம வயநாட்டுல இருக்க இடிம வயல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து இப்பதான் முதல் முறையா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே இவங்க தான் பெஸ்டான ஒரு மாணவின்னு காமிச்சு, அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல 414 பேர் எழுதுன அந்த ஜெயிச்ச அந்த ஐஏஎஸ் தேர்வுல இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, இவ்வளவு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா முதலமைச்சரான பினராயி விஜயன், அதுக்கப்புறம் பிரதமர் வேட்பாளரான ராகுல் காந்தி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பினராயி விஜயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கே நீ வந்து ஒரு எடுத்துக்காட்டா மாறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து நீ வந்து ஒரு கடின உழைப்பு, உன்னோட எல்லாமே அர்ப்பணிப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் உன்னை இவ்வளவு பெரிய வெற்றிக்கு உன்னை ஆளாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து எங்க இனத்திலேயே இப்படி ஒரு சாதனையை செஞ்சு காமிச்சது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சம்பந்தமா ஸ்ரீதன்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நான் வந்து ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு படிக்கிறது காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லை, கிட்டத்தட்ட இங்கிருந்து டெல்லிக்கு போய் அங்கே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலே எனக்கு வந்து அதுக்கு கூட பணம் இல்லை, அதுக்கு வந்து என்னோட நண்பர்கள் கொடுத்த ஒரு 40,000 ரூபா பணத்தை வச்சு தான் நான் இங்கிருந்து அங்கே வரைக்கும் போய் எக்ஸாமே எழுதிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதியில் நிறைய பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் கண்டிப்பாக வந்து எங்கள் இன மக்கள் எல்லாத்தையுமே நான் பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் இந்தியா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு பழங்குடி பெண் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறாங்க, அதுவும் கேரளா மாதிரியான ஒரு முன்மாதிரி மாநிலங்கள், கல்வியிலேயே மிக உயர்ந்த மாநிலம் அப்படிங்கிறது கேரளா தான். அந்த மாநிலத்துல இப்பதான் ஒரு பழங்குடி பெண் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுக்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பாக்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.